ஈஸ்வரன் தங்கினது திருமணத்துக்கன்றே இரவு ராப்பட்டு ஈஸ்வரன் தங்கினதுனால ராப்பட்டீஸ்வரம் இந்த கோயிலுக்கு பேர் தான் ராப்பட்டீஸ்வரம். ஆனால் மணக்கல்ல தான் இருக்கு அந்த கோயில். ஆனால் பெரிய மிகப்பெரிய குழந்தை பாக்கியஸ்வரம், ஒரு ஐயர் குழந்தை பூஜை பண்ற ஐயர் நிறைய ஏழு குழந்தைகள்லாம் போய் சாமி கிட்ட போய் அந்த குழந்தை முடிஞ்சுக்கிட்டான். அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சதும் திறக்க கூடாதுனதும் உள்ளதிலிருந்து அசரி வந்துச்சு. அதில் குழந்தைய காலம்புரம் கொடுக்குறேன் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அசரி வந்துச்சான். இப்ப நந்தி தேவர் அதை வந்து எடுத்து அந்த குழந்தைய வளர்த்துருக்குறாரு. நந்தி தேவர் வந்து குருவை பார்த்துட்டு இருப்பாரு. மிகப்பெரிய அற்புதமா இருக்கும். சேஷபுரீஸ்வரர் சிவன் மேரு அம்பாள் பேரு அந்தப்புற நாயகி. அதனால அம்பாளுக்கு ரெண்டு துவார பாலகி இருப்பாங்க, சிவனுக்கு பெரிய பெரிய துவார பாலகர் இருப்பாங்க. மிகப்பெரிய அற்புதம் அது வந்து என்னன்னா குழந்தை பாக்கியஸ்தலம். அது வந்து இறைய தொப்புல பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா நந்தி தேவர் திரும்பி அந்த கழுத்தை திரும்பி குருவருடைய வயிற்று பகுதியை பார்த்துட்டு வயிற்றுள்ள பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு ஒரு வெரி குட் வெரி குட் பெரிய அற்புதம். நல்ல ஒரு இரவு பூரா அந்த கோயில் அப்படியே யாருமே திறக்க மாட்டாங்க. அர்த்த ஜாமம் முடிஞ்சாலும் திறக்க மாட்டாங்க. அது ஒரு ஐடியா. அந்த குழந்தைய தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அது மிகப்பெரிய ஒரு அற்புதமா நடக்குறீங்க. மிகப்பெரிய பைரவர் இருப்பாரு. மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே இல்லாத அளவு குரு பகவான் சேஷபுரீஸ்வரர் ஆதிசேஷனை அணிந்தவர்னு பேர். சேஷபுரீஸ்வரர் அம்பாள் அந்தபுரத்துல இருக்கிறதுனால அந்தபுர நாயகின்னு பேர். திருமணத்தை ஈஸ்வரன் தங்கின இடம் ராப்பட்டீஸ்வரர். இந்த கோயிலையும் அவர் பாடியிருக்காரு. பல்லூரை நன்றாக நட்டமிட்டு நிறையற்றே பழையாறை பாய ஏறி பல்லூரும் படிசிருந்து சேர்த்துமதே பலரான தலையால காட்டினூடே இல்லார்ந்த பெருவேலூர் தலையே பேணி ராப்பட்டீச்சரம் கடந்து மணக்கால் புக்கு எல்லோரும் தலிச்சாத்த குடியிருக்கான இறை பொழுதில் திருவாரூர் புக்கார் தாமின் பாடியிருக்க. ஓகே ஓகே, நீங்க ஒரு இது பாடுங்க. இப்ப இந்த ஊர்ல பாடின பாடலே பாடலாம். பாடுங்க பெருவேலூர் பாடல் பாடுங்கம்மா. பாசமிக்க பெருமைமிக்க அற்புத மாலை நேயர்களுக்கும் ஆன்மீகமிக்க இன்றைக்கி என்ன கோயிலில் இருக்குன்னா ராப்பட்டீஸ்வரர் கோயில். அதாவது சிவனும் பார்வதியும் இங்கே கல்யாணத்துக்காக தங்கினால ராப்பட்டீஸ்வரர் மணக்கால்லேருந்து சும்மா ஒரு அஞ்சு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோயில். இப்போ இது முருகர் பாருங்கள், எல்லாமே இந்த சன்னதிக்குள்ளாரே இருக்குது. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் பெரிய குரு. குரு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கார். அதாவது வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு குரு சொன்னாங்க அவங்க சனகாதி முனிவர்கள் பைரவர். பிள்ளையார் ஸோ இந்த சந்நிதி உள்ளாரையே எல்லாமே இருக்கிறதுனால வந்து சுற்றுப்புட்டில் இது பண்ண வேண்டியதில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நந்திகேஸ்வரர் நந்தி வந்து திரும்பி இருக்கார் பாருங்கள். திரும்பி நேராக தான் இருக்கும் ஆனால் திரும்பி இருக்கார். அதாவது அம்பாவில் குருவை பார்த்து நந்தி இருக்கிறது வந்து ஓ ரைட் ரைட் இருங்க அப்படி எடுத்துப்போம் நேராக. அதாவது நந்திகேஸ்வரர் வந்து குருவை நேராக வழிபடுறார். ஆகா அற்புதம் அற்புதம். ராப்பட்டீஸ்வரர் அற்புதமாக இருக்கார். எவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்கள். சிவன் சந்நிதி வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மணக்கால்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா பண்டக்கால் முனி இங்கே திருமணம் நடந்ததுனால மணக்கால்னு. இங்கே வந்து இறைவனும் இறைவியும் தங்கியிருக்காங்க. அதனால தான் இவருக்கு பேர் ராப்பட்டீஸ்வரர்னு பேர். அம்பாள் பேர் வந்து அந்தபுரம் நாயகி. அந்தபுரத்தில் இருக்கிறதுனால தான் அந்தபுரம் நாயகின்னு சொல்கிறாங்க. அற்புதமாக இருக்கு பாருங்க, அதுவுமே அற்புதமாக இருக்கு.
எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கலாமா? அதான் வரேன். எடுத்துக்கல, அதான் எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு எடுத்துக்கிறேன். சுத்தியில் போகலாம்ல? சுத்தியில் சாமி இருக்கா? சாமி கிடையாது. சரி, சண்டீஸ்வரர் தான் இருக்காருங்க. சரி, ரைட். சண்டீஸ்வரர், சண்டீஸ்வரர், ரைட். லிங்கோத்பவர்.